Hi friends, welcome back to our channel. Vidya's channel first time paakringna subscribe panikonga. Pakkathula iruka bell symbol press panunga. Adhu pakkathula iruka all endra button press panunga. Appo dhaan na podra videos ala notifications varum. Iniki taste ana butter murukku. Idhukku innoru peru manangombu. Eppadi pandradun paakalam. Diwali recipe 9. Vaanga video kulla pogalam. 1 2 3 come on. பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தண்ணி தேவையான அளவு ஒரு டம்ளர் அரிசி மாவு கடையில் வாங்கினது அரை ஸ்பூன் ஜீரகம் உப்பு தேவையான அளவு அடுப்பில் கடாய் வச்சுட்டுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயின்ட்டுருக்கு ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கேன் பவுலில் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் நல்லா கலந்துப்போம் வெண்ணெய் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கணும் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கடலை மாவு பொட்டு கடலை மாவு அரிசி மாவு ஜீரகம் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுட்டோம் நல்லா கலந்துப்போம் உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக வெண்ணெய் போட்டு பண்ணாதான் பட்டர் முறுக்கு டேஸ்டாக இருக்கும் நல்லா கலந்துப்போம் நல்லா கலந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு மாவு பிசைஞ்சுக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டு வந்துட்டோம் சொப்புளி எண்ணெய் தடவின்னு வந்துட்டோம் ஸ்டார் சொப்பு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் சொப்புல போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்தால் பார்க்கலாம் இல்லை எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடானோ எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாக எடுத்து டைரக்டாக புளிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம் ஒரு பக்கம் வெந்திருத்து அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஓசை அடங்கிடுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயை ஃபுல்லும் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க அடுத்த 7 புளிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம் இந்த பக்கம் வெந்திருத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் அடுப்பை சிம்லேயே வேக வச்சு எடுத்துப்போம் எந்த பச்சனை பண்ணாலும் நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பச்சனத்தை பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இந்த பட்டர் முறுக்கு இப்படி தான் வெள்ளை வெள்ளைன்னு தான் எடுக்கணும் நீங்கள் வாயில் போட்டவுடனே கரையும் சாப்பிடுச்சே ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உள்ளே போக போக வெண்ணெய் மாதிரியே ரொம்ப டக்குன்னு உள்ளே போயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்திருத்து எடுத்துக்கலாம் எண்ணெயை ஃபுல்லும் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம்
அடுத்து ஏடு புளிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே புளிஞ்சுண்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் பொரிச்சுண்டு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான பட்டர் முறுக்கு ரெடி. தீபாவளி ரெசிபி 9. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போடணுன்ற ஆசை இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வித்யாஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.